வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் சொத்து. நம்ம எல்லாருக்குமே பல இலக்குகள் இருக்கும், பல எய்ம்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஒரு புள்ளியில கனெக்ட் ஆகுதுன்னா அது இந்த சொத்தா தான் இருக்கும். அப்பேற்பட்ட அருமையான சொத்தை பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன், அதைத்தான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். கேளுங்க. 8 விதமான சொத்துக்கள் இருக்கு. அதுல மொதல் ரகம் வெல்த் ஆஸ் மெட்டீரியல் கம்ஃபர்ட், பொருளால் ஆன சொத்து. வீடு, வாசல், நகை, கார், பங்களா அப்படிங்கிற மாதிரியான சொத்து தான் மொதல் ரகம். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே அதைத்தான் தேடி தேடி சேர்த்துறோம், வாழ்க்கையை தொலைச்சி சேர்த்துறோம். ஆரோக்கியம் எனும் சொத்து. பணம் மட்டுமே பெரிய அளவில் இருந்து இங்கே பிரயோஜனம் இல்லை. சில பேர்கிட்ட பெரிய அளவில் பணம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சாப்பாட்டை கூட சரியாக சாப்பிட முடியாது, உடம்புல ஆரோக்கியம் இல்லாததால். சில பேர்கிட்ட ரொம்ப ஆரோக்கியம் இருக்கும், மனசுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த இடத்துல ஆரோக்கியம் ஒரு மிகப்பெரிய சொத்து, உடம்ப நல்லா பார்த்துக்கணும். வெற்றி எனும் சொத்து. நம்ம பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நமக்கு நல்ல ஃபேமிலி பேக்கப் இருக்கலாம், ஆனால் நம்ம தனியாக எந்த தொழில் செஞ்சாலும் அதில் தோல்வி அடைஞ்சோம்னா பிரயோஜனமே இல்லைங்க. நம்ம தனியாக நம்மளுடைய தனித்தன்மையை காட்டணும்னா, தனித்துவத்தை காட்டணும்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அதில் வெற்றி அடைஞ்சே ஆகணும். இங்கே வெற்றியும் ஒரு மிகப்பெரிய சொத்து. தைரியம் எனும் சொத்து. நம்ம வாழ்க்கையை ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டாக பார்க்கணும். அதில் நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் முடிவை பற்றி கவலைப்படாமல் அந்த விளையாட்டை விளையாடிட்டே இருக்கணும். லைஃப்பில் சில ரிஸ்க்குகள் எல்லாம் எடுக்கணும், சில ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுக்கணும். அதுக்கு தைரியங்கிற சொத்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்துட்டு தைரியம் இல்லைன்னா சுவாரஸ்யமே இருக்காது. இந்த இடத்துல தைரியமும் ஒரு கெத்தான சொத்து தான். நட்பு எனும் சொத்து. நம்ம எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பாங்க. நல்ல நட்பு அமையிறது ஒரு வரம். நம்ம எந்த அளவுக்கு மனசார பழகிறோமோ அதுதான் நட்பின் பிரதிபலிப்பு. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க, நட்பின்றி அமையாது வாழ்வுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான சொத்து இந்த நட்பு. திறமை எனும் சொத்து. நம்ம எல்லாருமே ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருந்தே ஆகணும். சில பேர் நல்லா குக் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கண்டிப்பாக இருந்தே ஆகணும். முயற்சி பண்ணுனா ஜெயிச்சிடலான்னு சொல்லுவாங்க, உண்மையான வார்த்தை. முயற்சி மட்டுமே பண்ணுனா பத்தாது, நமக்கு திறமையும் இருக்கணும். நம்ம திறமை எதுன்னு கண்டுபிடிச்சு அதில் முயற்சி செய்யணும். இந்த இடத்துல திறமையும் ஒரு சொத்து தான். கண்ணியம் எனும் சொத்து. எந்த விஷயத்தை செஞ்சாலும் கண்ணியம் குறையாமல் நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க, ரொம்ப டிக்னிஃபைடாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ரொம்ப முக்கியமான சொத்து இது. வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள் வரும், சூழ்நிலைகள் வரும், அப்பவும் நம்ம கண்ணியம் தவறாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விதமான கலை. கண்ணியம் ஒரு பெரிய சொத்துங்க. நினைவு எனும் சொத்து. வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு வெற்றி அடைஞ்சாலும், எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நமக்கு உதவி செஞ்சவங்களை கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, சத்தியமான வார்த்தை. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்மளை யார் ஏமாத்துனாங்களோ, யார் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களையும் நினைவில் வச்சுக்கணும். இந்த இடத்துல நினைவும் ஒரு மிகப்பெரிய சொத்து. இதெல்லாம் தான் 8 விதமான சொத்துக்கள். உலகத்தில் உள்ள மிகப்பெரிய மாயைகளில் ஒன்று இந்த சொத்து. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக செயல்பட்டோம்னா எல்லாமே சந்தோஷம்தான். இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவிஞன் பாரதியினுடைய வரிகளை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன். இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்.